அனைவருக்கும் வணக்கம். வைபியோ தமிழ் சேனல் சார்பாக நம் இளம் சாதனையாளர் நீட் தேர்வில் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்ற நம் திருவண்ணாமலையை சேர்ந்த மாணவி ஜெயதி பூர்வஜா அவர்களை நம்ம இப்ப இன்டர்வியூ பண்ண போறோம். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதை நினைச்சு வெல்கம் டு த இன்டர்வியூ ஜெயதி. ஹவு டு யூ ஃபீல்? ஓகே, நீங்க நிறைய ரொம்ப எஃபர்ட் போட்டு ஸ்ட்ரெஸ்டா படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ இப்ப எப்படி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கா ரிசல்ட் பார்த்ததுல இருந்து? ஹாய், நான் ஆக்சுவலி இப்ப வந்து அந்த 720 நாங்க ரிசல்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமும் ஒருவேளை ஓஎம்ஆர் ஷேடிங் மிஸ்டேக் இருக்குமோ, ஃபைனல் ஸ்கோர் கார்டு வர்ற வரைக்குமே நாங்க வந்து ஒரு மாதிரி அந்த ப்ரெஷரோடய தான் இருந்தோம். ஓகே, அதாவது அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா நல்லா தான் பண்ணிருக்கோம். சோ அதனால டெஃபினட்டா இவ்வளவு அப்படின்னு அவ்வளவு கான்ஃபிடண்டா எதிர்பார்த்திருக்கீங்க இல்லையா? சூப்பர், பாட்டுகள்மா. உங்க நேமே ரொம்ப யூனிக்கா இருக்கு, ஜெயதி பூர்வஜா. ஜெயந்தி கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஜெயதி பூர்வஜா அப்படின்னா என்னங்க, அதோட அர்த்தம் சொல்ல முடியுங்களா? இது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து எடுத்துதான் மம்மி டாடி சொன்னாங்க. அப்படின்னா இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ பிரிங்ஸ் சக்சஸ், அந்த மாதிரி அப்படிங்கிறது. ஓஹோ, வெற்றியை நோக்கி நீங்க தொடங்கி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, ரைட்? உங்கள மாதிரி நிறைய தமிழ் பிள்ளைங்க இன்னும் நிறைய 720 வாங்குறதுக்கு நல்ல ஒரு இனிய தொடங்கும். சூப்பர். சோ நீங்க டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன், ஓகே, அந்த ஒரு தாட் முத முதல்ல உங்களுக்கு சின்ன வயசுல எப்ப வந்தது அப்படின்னு ஞாபகம் இருக்கா? போயிடுறாங்க அந்த மாதிரி தேவைப்படுறாங்க போது, அண்ட் ஆல்சோ எங்க ஃபேமிலியில நிறைய டாக்டர்ஸ் இல்ல, இன்ஜினியர்ஸ் ஆடிட்டர்ஸ் அவங்க எல்லாம் இருக்கும்போது டாக்டர்ஸ் நிறைய இல்ல. சோ மம்மி டாடிக்கும் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதே மாதிரி இந்த கோவிட் டைம்லயும் எனக்கும் டாக்டர் ஆனா நமக்கு எனக்கு அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ண முடியும், அண்ட் நம்ம நேஷனுக்கும் சர்வீஸ் பண்ண முடியும், அதனால டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி நிறைய பிள்ளைகள் வந்து தொடக்கத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட தொடங்குறாங்க, பட் வெரி ஃபியூ ஸ்டிக் டு தேர் வேர்ட்ஸ், ரைட்? சோ நீங்க வந்து கண்டிப்பா கடைசி வரைக்கும் இந்த வார்த்தைகளுக்காக நீங்க உங்களுடைய பெஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். அண்ட் எப்ப இப்ப ஒரு நாளைக்கு வந்து படிக்க உட்காரும் போது அந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த பாடத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு மைண்ட் யோசிப்பீங்களா, அல்லது தினமே நான் டாக்டர் ஆகணும், நான் நீட் கிளியர் பண்ணணும், அந்த மாதிரியான தாட்ஸ்? ஏன்னா கேட்கணும், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வெர்சஸ் லாங் டேர்ம் கோல்ஸ், இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிற ஆஸ்பெக்ட்ல கேட்கிறேன். ஸோ உங்களுடைய டெய்லி தாட் ப்ராசஸ் வந்துட்டு அன்னைக்கு சப்ஜெக்ட் இதை படிக்கணும் அவ்வளவுதான், இதுல என்னோட பெஸ்ட் கொடுக்கணும் அப்படி யோசிப்பீங்களா, இல்லைனா நீட்டு டாக்டர் இது எல்லாமே டெய்லி மண்டையில் ஓடிப்பீங்க? டெய்லியும் நீட்னு யோசிக்க மாட்டேன். லைக் நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பெஸ்ட் கொடுத்துரும்னா, லைக் இது ஒரு சின்ன சின்ன நம்மளோட கோல்ஸ், நம்ம வந்து அது கலெக்டிவா நம்ம ஃபைனல் நீட்ல சூப்பரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணும்போது, வாட் இஃப் நாளைக்கு உன்னோட நீட் எக்ஸாம் இருந்தா நீ இன்னைக்கு எப்படி இருப்ப, அப்படி திரும்பி என்ன பூஸ்டர் பண்ணிட்டு அந்த மாதிரி டைம்ல மட்டும் நாளைக்கு நீட் இருந்தா என்ன பண்ணுவோம், இல்ல 1 வீக்ல நீட் இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த மோட்டிவேஷன் மட்டும் நீட் பத்தி யோசிச்சுட்டு. வெரி குட். ஒரு ஆர்டிபிஷியல் டெட்லைன்ஸ் உங்களுக்கு நீங்களே வந்து செட் பண்ணிக்கிறதுக்கு அந்த நீட் அப்படிங்கிற அந்த லாங் டேர்ம் விஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு இல்லையா? வெரி நைஸ். சரிம்மா, இப்ப படிக்கிற பாடங்கள் வந்து புரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சோ அப்ப அதற்கான மெனக்கெடல் வந்து எப்படி இருக்கும்? இப்ப நிறைய பேர் வந்து நான் பார்க்க முடியுது மார்க்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிக்கும்போது, நானே காலேஜ் படிக்கும்போது பாத்திருக்கேன், ஓகே ரொம்ப இன்டெப்தா போக்கஸ் பண்ண போகும்போது அந்த மார்க்ஸ்ல வந்து ஒரு போக்கஸ் கம்மி ஆயிடுற மாதிரி சில பேர் இருக்காங்க. சோ அப்ப நீங்க எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுவீங்க? அதாவது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம், ஓகே எனக்கு வந்து மார்க்ஸ் முக்கியம், பட் மார்க்ஸ் விட அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், அந்த மாதிரி யோசிப்பீங்களா? இல்லைனாக்க இல்ல போறோம் இந்த அளவுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு இது போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல காட்டுற போக்கஸ் குறைவாக இருக்குமா? இனிஷியலா நான் 11th படிக்கும்போது மார்க்ஸ் தான் ரொம்ப முக்கியம். லைக் ஈவன் இஃப் நான் இப்ப கான்செப்ட் முடிக்கல, சிலபஸ் முடிக்கலாலும் ஸ்கோர் பண்ணிடுவோம், டெஸ்ட்ல ஸ்கோர் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு தான் பார்ப்பேன். ஆனா அது வந்து ஒரு லாங் டைம்ல யோசிக்கும் போது, இப்போ நான் இந்த சாப்டர் இன்னைக்கு 11th படிக்கும் போது முடிக்கலாம், 12th படிக்கும் போது நான் போர்டை நீட் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நான் 11th ப்ராப்பரா படிக்க முடியாத போது நான் எனக்கு 12th அதுவே பெரிய லேக் ஆகி அது ஃபைனலா ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும். ஸோ தட் அதுக்கப்புறம் 11th ஹாஃப்ல தான் வந்து நம்ம லைக் நாளைக்கு சிலபஸ் முடிக்கலனாலும் படிக்கிறத தெளிவா படிக்கணும் அப்படின்னு சிலபஸ் லைக் ஹாஃப் முடிச்சுட்டு போனாலும் அதை படிக்கிறது தெளிவா படிச்சுட்டு. ஓகே, வெரி குட். அப்ப வந்து 11th இருந்தே அந்த ஃபவுண்டேஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து 11th முக்கியம் இல்ல, 12th தான் முக்கியம் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களால வந்து இவ்வளவு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க, ரைட்?
லெவன்த் அண்ட் டுவெல்த் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். வெரி குட், வெரி குட். ஆமா, ஏன்னா அது நான் ஏன்னா லெவன்த் வந்து பப்ளிக் இல்லாங்கிறதாலே நிறைய மாணவர்கள் வந்து அந்த தவறை பண்ணுவாங்க, நானும் பண்ணிருக்கேன் ஒரு காலத்துல. ஸோ அதனால தட் வாஸ் அ வெரி குட் கால் அவுட் ஃப்ரம் ஜெயதி, தேங்க்யூ. அண்ட் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்ச ஒரு கான்செப்ட் ஏதாவது ஒண்ணு எங்களுக்காக சொல்ல முடியுமா? இதை வந்து நான் ரொம்ப லைக் பண்ண, அதை கத்துக்கும் போது எனக்கு வந்து இவ்வளவு ஆர்வமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி எனி. எனக்கு பேசிக்கலி வந்து இப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே பிடிக்கும். ஆனா ஜுவாலஜி வந்து நம்ம கூட ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்ணேன். அண்ட் எஸ்பெஷலி அந்த லாஸ்ட்ல வந்து டுவெல்த் எண்டிங்ல வந்து இக்கோ சிஸ்டம், அந்த நம்ம என்விரான்மெண்ட் பத்தி இருக்கிற சாப்டர் வந்து அது ரொம்ப இருக்கிறதுல அதான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படுத்துது. அதுக்கப்புறம் ஹியூமன் பிசியாலஜி, பிசிக்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ நீங்க நீட் சென்ட்ரிக்கா, நீட் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரொம்ப தெளிவா டிசிஷன் எடுத்துட்டீங்களா? இல்லனா கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஜேஇயும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அல்லது இன்ஜினியரிங் நமக்கு பேக்கப் வேணும் அந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு இருந்ததா? நான் உள்ள போகும்போதே வந்து நீட் டாக்டர் ஆகணும் அப்படிதான் போனது. அண்ட் எங்களுக்கு வீக் ஃபுல்லாவே டெஸ்ட் இருக்கும், சண்டே மட்டும் ஸ்டடி ஹாலிடேஸ் மட்டும் இருக்கும். அண்ட் அந்த வீக்ல ஒன் டே வந்து கண்டிப்பா மேக்ஸ்மே வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதணும், சோ தட் போர்டுக்கும் நாங்க வந்து சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் ஆக முடியும். ஓகே, ஓகே, வெரி குட். சோ நம்ம நண்பரே ஒருத்தர் வந்து யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல அஜய் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல வந்து இன்னமும் இது ஒரு டஃப் டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு, நீட் வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்ததா, அல்லது அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல கண்டிப்பா நீட் தான், அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படி எப்படி அந்த ஒரு கிளியர் கட் டிட்டர்மினேஷன் வந்தது? இல்லைன்னா இல்லாம போயிடுமோங்கிற அந்த ஒரு டைலமா ஏதாவது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல ஆக்சுவலி வந்து டாக்டர் ஆகுனா நீட் லைக் இது ஒரு என்ட்ரன்ஸ் அந்த அளவுக்கு. அண்ட் இதுக்கு ஸ்கூல் தேடும் போது அந்த கிரீன் பார்க்ல நாங்கள் ஜாயின் பண்ணி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பண்ணேன். இப்போ நம்ம ஆக்சுவலி நீட் சிலபஸ் வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் சிலபஸ் தான், அதனால நம்ம நீட்டுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ண போறது இல்லை. எப்படி இருந்தாலும் லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணையிலே நீட் வந்து அட்டம் பண்ண முடியும். ஸோ தட் இப்போ வந்து நீட் நீட்டுக்கும் தனியா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இல்லைன்னு போது நம்ம லெவன்த் அண்ட் டுவெல்த் நல்லா படிச்சுட்டாலே போதும். ஓ, அதனால இப்ப நீட்டுன்னு டெடிகேட்டா பண்றதை விட லெவன்த் டுவெல்த் நல்லா எந்திரிச்சிருவேன் டுவெல்த்ல வந்து 4:30 அப்படி. ஸோ லைக் மார்னிங் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அந்த மார்னிங் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் டேயோட என்ன லைக் இன்னைக்கு என்ன எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு என்ன எக்ஸாம் இருக்கு, ஸோ இன்னைக்கு எக்ஸாம்க்கு தான் நான் ஏற்ற ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அதை ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு நாளைக்கு என்ன எக்ஸாம் இருக்கும், இஃப் இன் கேஸ் எனக்கு டைம் இருந்தால் நான் இன்னைக்கே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இல்லைனா இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளையோட எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ஓ, அப்ப டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டே இருக்கிறது ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு? ஓகே, சோ அதாவது இப்ப அது உங்க ஸ்கூல்ல இருந்து அது ஒரு கல்ச்சரா கொண்டு வந்துட்டாங்களா? நீட் நீட் சென்ட்ரிக்கா ஸ்கூல்ல? ஓ, ஓகே. ஸ்கூல்ல டெய்லி எக்ஸாம்ஸ் இருக்கும். லைக் பயாலஜியே நாங்க வந்து பாட்டனி ஜுவாலஜி தனி தனியாவே படிக்கிறதால இன்னும் டீப்பா படிப்போம். ஓஹோ, ஓகே, ஓகே. இப்ப எஸ்பெஷியலி நீங்க சொன்ன மாதிரி அந்த நீட் வெர்சஸ் போர்டு, ஓகே, அந்த பேலன்ஸ் வந்து நீங்க எதுவும் பார்க்க வேண்டி இருந்ததா? ஏன்னா இப்ப கூட குஜராத்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னாக்க நீட்ல நல்லா கிராக் பண்ணிட்டாங்க, பட் போர்டு எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி பார்க்க முடியுது. பட் நீங்க வந்து யூ வில் கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு போர்டு, போர்டை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ரைட்டா? போர்டு வந்து முக்கியம் நினைக்கிறீங்க, ஆமா, ரைட்? ஓகே, சோ அதுல ஏதாவது கத்துக்கிட்டதுல யூ ஃபீல் குட், இந்த மாதிரி நம்ம இந்த விஷயமும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு? ஏன்னா அது என்ன தெரியும், நம்மளே அறியாமலே நிறைய மாணவர்கள் வந்து எனக்கு நீட் தான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சோ ஏன் வந்து போர்டும் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆர் வாட் வுட் யூ டெல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் திங்கிங் ஒன்லி நீட் ஒன்லி ஜேஇ எனக்கு போர்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாட் வுட் யூ அட்வைஸ்? இப்போ என்னதான் நீட்டுக்கு முன்னாடி நம்ம 12th போர்ட்ஸ் எழுதுறோம், ஃபர்ஸ்ட் நம்ம 12th போர்ட்ஸ் நல்லா எழுதும்போது நீட்டுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும், அதுவே வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இப்போ நம்ம எங்க எந்த காலேஜ் போனாலும் நீட் ரிசல்ட் அண்ட் ஆல்சோ போர்டு ரிசல்ட்ஸும் சப்மிட் பண்ணுவோம். சோ நம்ம நீட்ல நல்ல மார்க் எடுத்து போர்டுல போர் மார்க் எடுத்திருந்தாலும் நம்மளோட கெத்து அங்கெல்லாம் குறைஞ்சிரும். சோ வந்து ஈக்குவலி டாப் தான் எல்லாத்துலயும், நான் டாப் தான் அந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு விடுவோம். ஓகே, சோ பி எக்ஸலன்ட் எவ்ரிவேர். ஓகே, ஒரு இடத்துல பெஸ்ட் கொடுத்து இன்னொரு இடத்துல நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. சோ கிவ் யுவர் பெஸ்ட் எவ்ரிவேர், எது படிச்சாலும் அதுல உங்களுடைய முழுமையான பெஸ்ட் கொடுத்துடணும் அப்படிங்கிறீங்க. ஓகே, வெரி குட்.
இப்ப பிளான் பண்றது ஈஸி, ஓகே, நிறைய பேர் பிளான் பண்ணுவோம் இதை இப்படி பண்ணோம் அதை அப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. பட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு வரும்போது நம்மளே அறியாமலேயே அதுல ஏதாவது சிக்கல்கள் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுல எப்படி உங்களுடைய அந்த எனர்ஜியை வந்து கொண்டாந்தீங்க? லைக் யூனோ ஏதோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதெல்லாம் என்ன பண்ண முடியல, அந்த மாதிரி நிறைய நாட்கள் போட்ட பிளான் வந்து மிஸ் ஆகி இருக்கா, அல்லது இல்ல போட்டாலே நான் பிளான பர்ஃபெக்டா முடிச்சிருவேன் அப்படின்னு எப்பயுமே உங்களுடைய நீங்க எஜுகேஷன் ரிலேட்டடா யூனோ இது படிக்கணும் இது இந்த நாளுக்கு முடிக்கணும்ங்கிறதுல நீங்க போட்ட பிளான் பக்காவா எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆயிடுமா, அல்லது ஹேண்டில் தட்? எல்லாருமே நாட் 100% எப்பயுமே பர்ஃபெக்டா இருக்க முடியாது. எனக்கு எனக்கு ஸ்டடிஸ்ல வந்து மெயினா வர ப்ராப்ளம் வந்து தியரியா படிக்கும்போது கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், அதுல எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். மத்தபடி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏன்னா ஹாஸ்டல்ல இருக்கும்போது மொபைல் டிவி அதெல்லாம் இல்ல, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த ப்ராப்ளம் இல்ல. தூக்கம் மேனேஜ் பண்றது அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பேச ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருக்கும்போது இல்ல லெட்ஸ் டேக் அ பிரேக், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படி இருக்கும் சம்டைம்ஸ். பட் ஸ்டில் இப்ப நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களோட ஸ்டடி ஆக்க வேஸ்ட் ஆயிரும், அதனால நானே என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பேன், மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட். இல்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா சின்ன பிரேக் எடுத்துப்பேன், லைக் ஒரு வாக் போயிட்டு வர்றது, இல்ல நானா ஒரு பாட்டு பாடிக்கிறது, நான் மனசுக்குள்ள ஒரு பாட்டு பாடுறது, இல்லைன்னா சும்மா ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஒரு ப்ரேயர் நானா ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அது மாதிரி நானா ஒரு 5 minutes 10 minutes என்ன டிஸ்டர்ப் பண்ணி திரும்பி ட்ராக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஈவன் இப்ப எனக்கு ஒரு டே வேஸ்ட் ஆயிடுச்சுனாலும் நெக்ஸ்ட் டே வந்து ஐயோ நேற்று வேஸ்ட் ஆயிடுச்சு நினைச்சு நினைச்சு அடுத்த நாள் வேஸ்ட் பண்ணிடுறாங்க, ஓகே நிறைய நாள் ஏற்கனவே நம்ம வேஸ்ட் பண்ணிப்போம், லெட் திஸ் பி அனதர் டே, இந்த டே நம்ம ப்ரொடக்டிவா வச்சுக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாம அடுத்த டே ஸ்டார்ட் பண்ணுவோம். வெரி குட், வெரி குட். சோ அதனால நமக்கு போட்ட பிளான் மிஸ் ஆயிடுச்சே அப்படிங்கறதுல ஒரு ரொம்ப கில்ட் இல்லாம செல்ஃப் லவ்வோட நம்ம அடுத்த நாள் ஓகே நம்ம வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போவாங்க. வெரி குட், வெரி குட். சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹாபீஸ்னா இதெல்லாம் தான் இல்லையா, மற்றபடி தனியா ஹாபீஸ்க்குன்னு டைம் ஒதுக்கலாம் டைம் இல்ல இல்லையா, உள்ள நமக்கு படிக்கிற டைம் இல்ல, இதுல ஹாபீஸ் என்ன அப்படிங்கிறீங்களா? ஓகே ஓகே நைஸ். நீங்க படிக்காம விட்டு ஏதாவது சாப்டர்ஸ் இருக்கா இந்த இனிஷியலா? அப்பப்போ ஒரு ஒரு வாட்டி சிலபஸ் முடிக்க முடியாம எக்ஸாம் முன்னாடி கொஞ்சம் போர்ஷன்ஸ் இல்ல ஒரு ஹாஃப் லெசன் அப்படி விட்டு போயிடுவேன். பட் அன்னைக்கே வந்து அந்த க்வெஸ்சன் பேப்பரை வந்து எரர் அனாலிசிஸ் முடிச்சோடனே முடிக்காத போர்ஷன் கண்டிப்பா முடிச்சிருவேன். ஏன்னா இப்போ ஒன்ஸ் நான் விட்டுட்டு போனேன்னா அடுத்த எக்ஸாமே வந்து ரிவைஸ் பண்ணதான் டைம் இருக்கும், விட்டு போன சாப்டர் விட்டு போனதை வந்து நான் திரும்பி ஃபுல் ஃபிளெஷா படிக்க மாட்டேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணிட ட்ரை பண்ணுவேன் அண்ட் விட்டு போன சாப்டர் அன்னைக்கே வந்து எக்ஸாம் முடிச்ச உடனே கையோட படிச்சிருவேன். நான் 11 படிக்கும்போது என்னோட 12 சீனியர்ஸ் வந்து டெய்லி கான்செப்ட் நடத்துறது ரிவைஸ் பண்ணிடு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுல அப்போ நான் 11th இருந்தே அதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஒரு நாள் டைம் கிடைக்காது. இப்போ அடுத்த நாள் வந்து பிசிக்ஸ் எக்ஸாம் தான், பிசிக்ஸ் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணவே டைம் ரொம்ப கரெக்டா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் சில ப்ராப்ளம்ஸ் முடிக்காம தான் போயிருப்பேன், லைக் டெக்ஸ்ட் மெட்டீரியல் ஃபுல்லா முடிக்காம தான் போயிருப்பேன். பட் இப்போ லைக் டேக்கு தான் நான் அதை ரிவைஸ் பண்ணணும்னு இல்லை இல்லை, இப்போ அடுத்த ஸ்டாப் வர்றதுக்கு ஒரு 5 minutes 10 minutes பிரேக் இருக்கும். இப்போ அடுத்து பயாலஜி பாட்னி மேம் வரதுக்குள்ள எனக்கு பிரேக் கிடைக்கும் போது நேற்று நடத்தின கான்செப்ட் ஒரு டக்குன்னு ஒரு கோத்ரூ பண்ணிட்டோம்னா இன்னோட கிளாஸ் ஒரு கண்டினியூஸ் ஈஸியா இருக்கும் கனெக்ட் பண்ணிக்க. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். இன்னும் ஒரு ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் என்ன கொடுப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எஸ்பெஷலி ரிவிஷன் பண்றதுக்கு ஏதாவது ஸ்டடிங் டெக்னிக்ஸ் அல்லது டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயன் கேட்டிருக்காங்க. லைக் ஒரு ஒருத்தருக்கு இந்த டேயோட மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஹவர் அப்படின்னு இருக்கும், நான் வந்து மார்னிங்ல தான் வந்து பயங்கர ப்ரொடக்டிவா இருப்பேன். ஸோ நம்ம அந்த மாதிரி பயங்கர லைக் 100% கான்சென்ட்ரேட்டட் இருக்க டைம்ல பயாலஜி படிச்சிட்டோம்னா எக்ஸாம்ல வந்து பயாலஜி க்வெஸ்சன்ஸ் டக்குன்னு சால்வ் பண்ண முடியும். அண்ட் எப்போ வந்து நம்ம கொஞ்சம் லைக் ஸ்லீப்பியா ஃபீல் பண்றோமோ இல்லை டயர்டா ஃபீல் பண்ணுவோம் அந்த டைம்ல பிசிக்ஸ் சால்வ் பண்ணும்போது பிரெயின் தானா ஷார்ப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட டே பிளான் பண்ணிக்கணும். என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க ஜெயதி? இப்போ 11th படிக்கிறவங்க வந்து ஆன் ட்ராக், இப்ப 11th படிக்கும் போதே 11th கான்செப்ட் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிடணும். எதுவுமே லைக் நான் 12th படிக்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டா நமக்கு 12th டைமே கிடைக்காது. ஸோ 11th படிக்கும்போது நம்ம ஆக்சுவலி பயங்கர ஃப்ரீயா இருப்போம், லைக் நீட் கோர்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
லெவன்த் மேக்ஸ் கூட டுவெல்த்தோட ஓரியன்டா இருந்தது மட்டும் தான் நாங்க படிச்சோம். லைக் லெவன்த் மேக்ஸ் ஃபுல்லா பாக்கலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் தான் ஒரு ஒன் ஆர் டூ சாப்டர் தான் நாங்க இங்கிலீஷ் சும்மா லெவன்த்ல லைட்டா தான் டச் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி லெவன்த்ல நிறைய டைம் கிடைக்கும். அப்பயே வந்து பக்காவா ஒரு ஒரு கான்செப்ட் எந்த கான்செப்டும் பெண்டிங் இல்லாம நிறைய எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி லெவன்த் வந்து ஒரு மாதிரி நல்லா ஓகே ஐ எம் வெல் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டோம்னா டுவெல்த் முடிச்ச உடனே லெவன்த் ரிவைஸ் பண்ணிக்க மட்டும் தான் டைம் இருக்கும். ஃபுல்லா நான் ஃப்ரெஷ்ஷா இந்த சாப்டர் படிக்கிறேன்னு டைம் இருக்காது. அண்ட் இப்போ டுவெல்த் போர்டு முடிச்ச உடனேயும் கூட போர்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பிரேக் எடுத்துக்காம ஒரு ஒன் டே ஒரு டூ டேஸ் கேப் விட்டு உடனடியா லெவன்த் ரிவைஸ் பண்ணிட்டாதான் அடுத்து நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் எடுக்க டைம் தெரியும். ஓகே ஓகே வெரி குட். உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு யாரையாவது சொல்றீங்களா? இவங்களை மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் நான் இந்த ஜேர்னில இருக்கேன் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் அதை கேட்டிருக்காங்க. சோ உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு ஆக்சுவலி ரோல் மாடல் வந்து என் மம்மி தான். ஏன்னா நான் அவங்க கூடயே இருந்து அவங்க எவ்வளவு ஹார்டஸ் கோ த்ரூ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பாக்கும்போது ஓகே மம்மி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க நம்மளும் மம்மி மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்து நிறைய பேஸ் நம்ம வந்துடலாம் பாத்துலாம் அப்படின்னு மம்மி தான். ஓகே வண்டர்ஃபுல். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இருக்கு. ஃபியூ வேர்ட்ஸ் அபௌட் யுவர் ஃபாதர். டாடி வந்து ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அதனால இப்ப டாடி வந்து ஏன் மார்க் குறைஞ்சிச்சுன்னு கேட்டோம்னா நான் அந்த கிரிட்டே ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து உள்ள போய் சொல்லிட்டேன் டேடி மார்க் குறைஞ்சதுன்னு நீங்க கேளுங்க அப்பதான் நான் அடுத்த எக்ஸாம் ஒழுங்கா படிப்பேன். ஸோ எனக்கு ஸ்டடீஸ்ல டேடி ஸ்ட்ரிக்டா இருக்கிறது பெரிய போனஸ். அண்ட் மத்தபடி லைக் குறை நான் ஆனா டேடி திட்டும் போது அழுதுட்டுன்னா அவ்வளவுதான் அது போல திட்டு வர பரவாயில்ல பரவாயில்ல முடியும் முடிச்சிடலாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவேட் தான். என்னுடைய ஸ்டாஸ் எல்லாருமே வந்து நான் பயங்கர சில்லியா டவுட் கேக்கும் போதுமே வந்து எதுவுமே திட்டாம இல்ல மூஞ்சி ஒரு தடவை கூட சொல்லிக்காம அழகா சொல்லி கொடுத்துருவாங்க. நிறைய காலேஜ் எல்லாம் வந்து எனக்கு கான்செப்ட் அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது நான் ரிவைஸ் பண்ணாம ஒரு ஃபேக்கல்டி நம்ம சொல்லி கொடுத்து நம்ம ரிவைஸ் பண்றது ஒரு கண்டிப்பா டிஃபரண்ட். சோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கான்செப்ட் மூணு வாட்டி திரும்பி கேட்டா கூட சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி என்னோட ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலா வந்து என்னோட பிசிக்ஸ் ஒருத்தர் வினோத் சார்னு சொல்லிட்டு நான் அவர் வந்து என் பிசிக்ஸ்ல நான் கேட்கற டவுட்ஸ் மட்டும் இல்லாம நான் எனக்கு மார்க் குறையும் போது நான் அவர்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தது எக்ஸாம்ல. அவர் வந்து பயங்கரமா மற்ற ஃபேக்கல்டிஸோட பயங்கரமா வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு என்னோட ஸ்பெஷல் டைம். அண்ட் எங்களோட பிரின்சிபல் மேம் தான் எனக்கு வந்து கிளாஸ் டீச்சரா இருந்தாங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் முடிச்ச உடனே பிசிக்ஸ் எவ்வளவு மார்க் கெமிஸ்ட்ரி எவ்வளவு மார்க் அந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல என்ன மார்க் என்ன மிஸ்டேக் பண்ண என்னோட டோட்டல் என்ன ஏன் என்ன மிஸ்டேக் பண்ண நேற்று எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண ஒன்னுமே நான் வந்து அடுத்த நாள் எக்ஸாம் மட்டும் சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பர்சனல் மென்டர் நம்மளே வச்சுக்கும் போது நம்மளே நம்மளுடைய ப்ராக்ரஸ் ரெக்கார்ட் லைக் ட்ராக் பண்ணாம இருக்கும்போது அவங்க நம்மள கூட ட்ராக் பண்ணிட்டு வர ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய பிசி ஸ்கெட்யூலுக்கு நடுவுல எங்களுக்காக வைபியோ தமிழுக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய இந்த பொன்னான அனுபவங்களையும் உங்களுடைய இன்புட்ஸையும் நமக்காக ஷேர் பண்ணதுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்களுடைய சாதனை பயணம் தொடரணும். நீங்க இன்னும் கோடிக்கணக்கான எளிய மக்களுக்கு உங்களுடைய சேவையை நீங்க செய்யணும். நீங்கள் வாழ்வில் மிகப்பெரிய உயரங்கள் சென்றடையணும் அப்படின்னு நம்ம வைபியோ தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் ஜெயதி. தேங்க்ஸ். தேங்க்யூ.